சென்னை கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் ரசிகர்களுடைய நல சங்கத்துடைய தலைவர் பேசுகிற யுவராஜ். இதனுடைய செயலாளர் வந்து மிஸ்டர் சி என் மூர்த்தி. அவர் நேற்றை முன்தினம் மறைந்து விட்டார். இருந்தாலும் வீரர்களுடைய எதிர்காலம்தான் முக்கியம் என்பதால் அவர் மறைந்தாலும் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும், இது தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 2000 கால்பந்தாட்ட வீரர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக லீக் மேட்சுகள் நடத்தப்படவில்லை. அந்த மேட்சுகள் இப்பொழுது கொரோனா முடிந்து நடத்த வேண்டும் என்று கேட்டபோது எஸ்டிஐடி அதிகாரி, அதாவது சென்னை ஸ்டேட், அதாவது எஸ்டிஐடி அதிகாரி அவர்கள் வந்து மறுக்கிறார். அதாவது எங்களுடைய கால்பந்தாட்ட விளையாட்டு மைதானம் எங்களுக்கு வேணும். இப்போ இதே சிதம்பரம் ஸ்டேடியத்தில் போய் வேறு ஏதாவது விளையாட்டு விளையாட முடியுமா, இல்லை ஹாக்கி ஸ்டேடியத்தில் போய் முடியுமா? ஏன் கால்பந்தாட்ட வீரர்களை மறுக்கிறார்? அந்த மாதிரி அதாவது கால்பந்து ஆட்டத்தை விளையாட விடாமல் எந்த காட்சி ஆட்டமும் ஸ்கூல் டோர்னமெண்ட்டோ இல்லை கல்லூரி டோர்னமெண்ட்டோ எதுவுமே நடத்தாத ஒரு எஸ்டி அதிகாரியை நீக்க வேண்டும். அமைச்சருடைய கோரிக்கையை அமைச்சரே சொன்ன பிறகும் விளையாட்டு மைதானத்தை கால்பந்து ஆட்ட வீரருக்கு வழங்க மறுக்கிற அதிகாரியை முதல்வர் தலையிட்டு அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும். விளையாட்டு பற்றியே தெரியாத ஒரு அதிகாரியை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம். எங்களுக்கான 5 அம்ச கோரிக்கைகள் இருக்கிறது. அதாவது விளையாட்டு வீரருக்கு வேலை வாய்ப்பு வேணும், அதாவது விளையாட்டு வீரருக்கு கிரவுண்டை வந்து புதுசாக உருவாக்குறதோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய விளையாட்டு கிரவுண்டுகளை கால்பந்து ஆட்டத்துக்கு வழங்க வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு காப்பீடு திட்டத்தை முதல்வர் அறிவிக்க வேண்டும். அதே மாதிரி மகளிர் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு ஒரு பரிசு தொகை கடந்த 6 மாதமாக கொடுக்கப்படாத இருக்குது போன்ற கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே கால்பந்து ஆட்டத்துக்கான மைதானம் எங்களுக்கான மைதானம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தான் இந்த கோரிக்கை, எங்களுடைய இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஆமாம், முதல்வருக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். 4 மண்டலத்தில் வந்து மைதானங்கள் உருவாக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அந்த மைதானங்கள் உருவாக்கப்பட்டு அதை விளையாட வேண்டிய வீரர்கள் உருவாக்க வேண்டியது இங்கே தான். லீக் மேட்ச் நடத்தினாதான் ஒரு 2000 பசங்களுடைய எதிர்காலம், விளையாட்டு வீரர்களுடைய மதிப்பும் அவர்களுடைய விளையாட்டை பற்றியும் வெளியே தெரிய வரும். அந்த அவர்களுடைய டேலண்ட்டு தெரிய வரும். டேலண்ட்டே தெரியலைன்னா எப்படி விளையாட்டு வீரர் வருவாங்க, எப்படி மைதானத்துக்கு போவாங்க? ஆகவே டேலண்ட்டு, விளையாட்டு வீரர்களுடைய டேலண்ட்டு தெரியும்னா இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய திறமை தெரிய வேண்டும் என்றால் அவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் லெவலில் ஒரு லீக் மேட்ச்சை நடத்தணும், கல்லூரி லெவலில் நடத்தணும், அதே மாதிரி லீக் மேட்சஸை நடத்தணும். 96 இங்கே கால்பந்தாட்ட சங்கங்கள் இருக்குது, அதாவது விளையாட்டு குழுக்கள் இருக்கிறது. இந்த குழுக்களெல்லாம் அழைத்து மேட்ச் நடத்த வேண்டும். இங்கே எந்த டோர்னமெண்ட்டும் நடத்தாது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் சங்கத்துடைய தலைவர் வேர்ல்ட் கப் போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? அவர் வேர்ல்ட் கப்புக்காக அங்கே போகிறத விட இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய எங்கள் முதல்வருடைய பேரன் வந்து விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தில் மிக சிறந்த வீரராக இருக்கார். அவரை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இளம் அவருடைய பேரமார்களே விளையாட்டில் சிறக்க வேண்டும் என்று தான் எங்கள் நோக்கம். அதுக்காக அப்கமிங் பிளேயர்ஸே முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கான விளையாட்டுக்கான மைதானத்தை வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. பணம் கேட்குறாரு, பணம் எப்படி கொடுக்க முடியும்? அவர் தனியார் கொடுக்குறாரு, அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சி கொடுக்கறத நிறுத்த வேணும்னு சொல்கிறோம். இது மாதிரி தான், அதாவது ஒரு மைதானம் வந்து வெறும் விளையாட்டுக்கு தான் கொடுக்க வேண்டும், கலை நிகழ்ச்சிக்கு கால்பந்து ஆட்டத்துக்கு தான் கொடுக்கணும். அதை கொடுக்க மறுக்கிறாரு. கலை நிகழ்ச்சி ஆன்லைனில் யார் ஒன்றா புக் பண்ணிக்கலன்னா அப்போ அந்த மைதானம் எதுக்கு? கட்டணமாக தான் கேட்குறார். தனியாருக்கு தனியார்
அதாவது ஏற்கனவே வந்து 1000 ரூபாவும் 2000 ரூபாவும் வாங்கி இந்த இடத்துல இப்போ 8000த்துலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் அதிக பணம் கேட்குறாரு பர் டே ஒரு கேமுக்கு. அதாவது விளையாட்டு கால்பந்து ஆட்டத்துக்கு வந்து இலவசமாக தான் டிக்கெட் போடப்படுது. ஆனந்தகுமார் ஐஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள், அதாவது வந்து கால்பந்து ஆட்டம் வந்து இலவசமாக தான் ரசிகர்கள் வராங்க. அப்போ இலவசமாக வரும்போது எப்படி இதுக்கான ஃபண்ட்ஸ் எப்படி வரும், எப்படி 8000 ரூபா ஒரு மேட்ச் கட்ட முடியும், மொத்தம் 96 டீமு, மொத்தம் 400 மேட்ச் நடத்த வேண்டியது இருக்குது. அப்போ எங்கேருந்து இவ்வளோ பணம் முடியாது இந்த ஏழைகள் விளையாடக்கூட இந்த விளையாட்டுக்கு 4 மாதமாக நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் தான் கேட்குறேன். தேங்க்யூ. யுவராஜ் கால்பந்து ஆட்ட வீரர்கள் மற்றும் ரசிகர்களுடைய கூட்டமைப்பு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.